Hi friends, welcome to my channel. இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது வந்து roasted tomato and roasted red pepper sauce எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு பெரிய டொமேட்டோ, ரெண்டு சின்ன டொமேட்டோ, என்ன இப்படி இருக்குன்றது நீங்கள் கடையில் வேணா ஒரே அளவான ஆறு டொமேட்டோ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த டொமேட்டோஸ் வந்து எங்கள் சிஸ்டர் இன்லா அவட வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது தந்தது தான். இப்போ அதனுடைய வேறு வேறு அளவில் இருக்குது. இப்போ பாஸ்டா வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ் தானே. இப்போ பாஸ்டா செய்கிறதுக்கு அப்படி டொமேட்டோ சாஸ் செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நான் இந்த டொமேட்டோஸ் வந்து பாதியாக வெட்ட போகிறேன். இப்போ இதுண்ட ஸ்டெம் எல்லாம் எடுத்துட்டு பாதியாக வெட்ட போகிறேன், ஸ்டெம் எல்லாம் நீக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு ஆனியன், ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, மற்றது ஒரு ரெட் பேப்பர் எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வெட்டிட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து தக்காளியை நாலாக வெட்டி வச்சுருக்கிறேன், பெப்பரையும் நாலாக வெட்டி வச்சுருக்கிறேன், வெங்காயம், கொஞ்சம் உள்ளி, அதாவது ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஒளிவண்ணம் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நான் வெட்டி வச்சுருக்க தக்காளி, பெப்பர், வெங்காயம், உள்ளி எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் போட்டு சீசன் பண்ண போகிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே வெட்டின எல்லாத்தையுமே ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டிருக்கேன். ஒளிவண்ணையும் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட் போட்டு சீசன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து 375 டிகிரி அவனில் ப்ரீஹீட் பண்ணின அவனில் 25 மினிட்ஸுக்கு வையுங்க. இப்போ நான் 375 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் 25 நிமிஷத்துக்கு வச்சிருக்கிறேன். 25 நிமிஷத்தால் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன். 375 25 மினிட்ஸ், 410 மினிட்ஸ் விட்ட அப்புறம் எடுத்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து ஆற விட்டுட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ரோஸ்ட் பண்ண தக்காளியும் ரெட் பெப்பரையும் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து அதுக்குள்ளே வந்து பேலீவும் கொஞ்சம் ஸ்பைஸ் மிக்ஸும் போட்டிருக்கிறேன். இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பமானது போடலாம். நான் வந்து போட்டிருக்கல வந்து தாயும் ரோஸ்மெரி எல்லாமே இருக்குது, உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். இப்போ இதுக்குள்ளே அரைச்சி வச்சுருக்கிற ரோஸ்டட் அந்த ரெட் பெப்பரையும் தக்காளியையும் சேர்த்துக்கொண்டு கொஞ்சம் ஒரு லோ ஹீட்டில், ஆக ஹை ஹீட் இல்லாமல் லோ ஹீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் மூடி இன்னும் அந்த இருக்கிற மிச்ச தண்ணியும் பத்தும் தரையும் விட வேணும். இப்போ சோஸ் வந்து இந்த மாதிரி கட்டியாக வரணும். இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இந்த சோஸை வந்து ஒரு இறுக்கமான போத்திலோ அல்லது இந்த கிளாஸ் கண்டெய்னர் அந்த மாதிரி இறுக்கமான இதில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கிழமை தொடக்கம் 10 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம், கட்டுப்போகாது. சுவையும் வந்து நீங்கள் இப்படி ரோஸ் பண்ணாமல் சும்மா செய்கிற தக்காளி சோஸை விட சுவையும் நல்லா இருக்கும், அதோடய மனமும் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த சோஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.